ஸோ ஒரு ரீசெண்ட் ரிப்போர்ட்ல நான் படிச்ச டேட்டா வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக் பண்ணிருச்சுங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன டேட்டா இருந்துச்சு தெரியுமா? 4 lakh ஐபோன்ஸ் சேல் பண்ணியிருக்காங்களாமா ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட கிரேஸ் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக ஆகிட்டே போகுது. நிறைய பேர் ஐஃபோன் வாங்க விரும்புகிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் இந்த புது ஐஃபோன் பயஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேருந்து ஸ்விட்ச் பண்ணுற பயஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து ஐஃபோன் ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா அதில் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த ஆப்ஸ்லாம் புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம், அதெல்லாம் இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஐஃபோன் செட்டப் கைடில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் அண்ட் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? எடுத்தோடனே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஐஃபோன் பாக்ஸ் திறக்கிறது கேர்ஃபுல்லாக திறங்க. ஏன்னா நிறையா ஆன்லைன் வீடியோஸ் நான் பார்க்குறேன், இப்படின்னு திறக்கிறாங்க, ஃபோன் கீழே விழுந்துருது, கிராக்கும் ஆயிடுது. அப்படி உங்கள் புது ஐஃபோன் கூட நடக்கக்கூடாதுன்னா ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஐஃபோனை பாக்ஸ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் சிம் கார்டை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஐஃபோன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிம் கார்டு அவசியம் வரும், கண்டிப்பாக. அப்புறம் உங்கள் ஐஃபோன் செட்டப் பண்ணும்போது உங்கள் பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணுங்க. ஸோ ஒரு நல்ல வைஃபை கனெக்ஷன் இருந்தால் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஒரு 5G ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணிக்கோங்க, இல்லை 5G யூஸ் பண்ணிக்கோங்க, தட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணனே உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் தெரியும். அஃப்கோர்ஸ் ஹெலோன்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் அது காட்டும். அது ஸ்வைப் பண்ணோன்னே லாங்குவேஜ் அண்ட் கண்ட்ரி செலக்ட் பண்ணோம், அதில் இந்தியா அண்ட் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆப்ஷன் இல்லை, தமிழ் ஆப்ஷன் தான் சூப்பராக இருந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி ஆப்பிள் இஸ் லிஸ்னிங். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து வைஃபை நெட்ஒர்க் கனெக்ட் பண்ண கேட்கும், அந்த வைஃபை நெட்ஒர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து உங்கள் ஆப்பிள் ஐடிக்கு சைன் இன் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் ஐடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு புது ஆப்பிள் ஐடி கண்டிப்பாக கிரியேட் பண்ணி ஆகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆப்பிள் ஐடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் அது பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஆப்பிள் ஐடி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆப் ஸ்டோர் லாகின் பண்ணி ஆப்ஸை டவுன்லோட் பண்ண முடியாது. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஃபைண்ட் மை ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியாது. ஃபைண்ட் மை ஃபீச்சர் வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைவசி அண்ட் டேட்டா அக்ரிமெண்ட் பேஜ் வரும். அந்த அக்ரிமெண்ட் பேஜில் இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிக்க விரும்புறீங்களா படிக்கலாம், பட் இட் டேக் அ லாட் ஆஃப் டைம். பட் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், தட் ப்ரைவசி அண்ட் டேட்டா விஷயத்தில் வந்து ஆப்பிள் உங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறதில்ல அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், விச் இஸ் அ வெரி குட் திங். அதில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் வித்வுட் எனி வரி. அதுக்கப்புறம் வந்து செட்டப் பேஜ் வந்துடும், அதில் வந்து செட்டப் ஃபார் மை செல்ஃப் ஃபார் செட்டப் ஃபார் மை சைல்டு இன் மை ஃபேமிலின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து அஃப்கோர்ஸ் செட்டப் ஃபார் மை செல்ஃப்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ செட்டப் ஃபார் சைல்டு இன் மை ஃபேமிலியோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராச்சும் குழந்தை இருந்தாங்களா அவங்களுக்கு ஐஃபோன் கொடுக்குறீங்கன்னா தென் இட் இஸ் யூஸ்ஃபுல். அவங்களுக்கு ஒரு சைல்டு ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபோனை கொடுக்கலாம். இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்புறீங்கன்னா ஒரு ஐ பட்டனில் இங்கே ஒரு வீடியோ வந்துடும், கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஃபேஸ் ஐடி. கண்டிப்பாக ஃபேஸ் ஐடி செட்டப் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஃபேஸ் ஐடி செட்டப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது செக்யூரிட்டிக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நாட் ஓன்லி ஃபார் அன்லாக்கிங், உங்கள் பேமெண்ட் ஆப்ஸ் கூட நீங்கள் ஃபேஸ் ஐடி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஐஃபோனில் வந்து அஃப்கோர்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்காது, ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இல்லை, எம்பெட்டட் யூனோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபேஸ் ஐடி செட் பண்ண விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாஸ்கோடும் நீங்கள் வச்சுக்கணும். பாஸ்கோடில் வந்து ஒரு நல்ல ரோபஸ்டான பாஸ்போர்டு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4 அந்த மாதிரி வைக்காதீங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா அந்த ஃபேஸ் ஐடி சில டைம் ஒர்க் ஆகலைன்னா பாஸ்கோட் யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் யாராச்சும் ஃபோன் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த பாஸ்கோட் கொடுத்துக்கலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்கள் ஐஃபோன் ஸ்க்ரீனில் காட்டுச்சுன்னா அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் சொல்கிறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பேசிக்கான விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைனலி ரொம்ப முக்கியமான பாட்டு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பாட்டு. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சு நிதானமாக பாருங்க. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேட்டா லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதுக்காகவே நான் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிடுவேன். நீங்கள் ஒரு பழைய ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆகட்டும் ஐஃபோன் ஆகட்டும் அதோட பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க எங்கேயாச்சும் முடிஞ்சதுன்னா. ஸோ உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க ஆப்பிள். ஸோ நீங்கள் வந்து ஐக்ளவுட் பேக்கப் வச்சுருந்தீங்கன்னா ஐக்ளவுட் பேக்கப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். எவ்ரி இயர் ஐஃபோன் சேஞ்ச் பண்ணுறது பிகாஸ் வி கெட் ரிவ்யூ யூனிட்ஸ். அப்போ நாங்கள் வந்து ஐக்ளவுட் பேக்கப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இல்லை நீங்கள் வந்து ஒரு பழைய ஐஃபோன் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வயர் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம், இல்லை வயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. இன்ஃபேக்ட் எல்லா செட்டிங்ஸும் கிளியராக இன்க்ளூடிங் வால்பேப்பர் லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஆப்பிளோட ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இஸ் த பெஸ்ட்டுங்க. ஆண்ட்ராய்டோட கண்டிப்பாக பெட்டருங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு பேக்கப் வந்து பிசி இல்லை மேக்கில் வச்சிருக்கீங்கன்னா அங்கேருந்து கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் தி ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் இன் த ஹவுஸ், நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்ட்ராய்டில் மூவ் டு iOS ஆப் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே நீங்கள் பேர் பண்ணோம். பேர் பண்ணுறதுக்கு ஒரு கோட் கேட்கும். அந்த கோடை நீங்கள் போட்டிங்கன்னா டைரெக்டாக பேர் ஆயிரும். பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னெல்லாம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டேட்டா செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக டேட்டா சைஸ் ஆயிரும். அண்ட் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். உங்கள் கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் ஃபோட்டோஸ் ஆகட்டும், உங்கள் மெசேஜஸ் ஆகட்டும், உங்கள் வீடியோஸ் ஆகட்டும், எவ்ரி திங் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப் டேட்டா. பட் இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். நீங்கள் வாட்ஸ்அப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வாட்ஸ்அப் பர்சனல் டேட்டா மட்டும்தான் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆண்ட்ராய்ட் டு iOS. ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க
வச்சுருக்கீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு $30-$40 சார்ஜும் கேட்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற டேட்டா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இட் வில் டேக் டிஃப்ரெண்ட் டைமுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட டேட்டாவோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் டேட்டா சைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 2-3 மணி நேரம் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேஷண்ட்டாக இருங்க. ஸோ அக்கௌண்ட் செட் பண்ணியாச்சு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, சிம் இன்சர்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அண்ட் தென் யூ ரீச் த ஹோம் ஸ்க்ரீன். அந்த ஹோம் ஸ்க்ரீன் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நீங்கள் என்னெல்லாம் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் ஆன ஆப்ஸ் எல்லாம் ஐஃபோனில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். சில டைம் சில ஆப்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு இன்ஸ்டால் ஆகாது. ஏன்னா ஆண்ட்ராய்டில் இருக்க ஆப்ஸ் வந்து ஐஓஎஸோட ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது. ஸோ தட் இஸ் வைட் ஒன் இன்ஸ்டால். ஃபார் எக்ஸாம்பிள் லான்ச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிடுங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா இல்லையான்னு. அண்ட் ஒரு சமயத்தில் சில ஃபோட்டோஸோ வீடியோஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்பை நீங்கள் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட பேர் வந்து லோக்கல் சென்ட். ஸோ லோக்கல் சென்ட் வந்து உங்கள் வைஃபை கனெக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும், வெரி ஈஸி. ஸோ செட்டப் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டு சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஐஃபோன் செட்டிங்ஸை பற்றி நிறைய ஷார்ட் வீடியோஸ் நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பட் இங்கே வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பேட்டரி செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு உங்கள் ஐஃபோனோட பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இட் ஷுட் பி 100%. 100% இல்லாமல் 99% இருந்தால் கூட அந்த ஐஃபோன் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி ஆகணுங்க. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஆஃப்லைன் எங்கேருந்து வாங்கினாலும் ஒரு புது ஐஃபோன் தான் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதை வச்சு நீங்கள் பார்த்துடலாம். அதே பேட்டரி செட்டிங்ஸ்க்குள்ளே ஆப்டிமைஸ் சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்டிமைஸ் சார்ஜிங் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 80% வரைக்கும் கரெக்டாக சார்ஜ் பண்ணிடும். பட் 80%க்கு அப்புறம் உங்கள் பேட்டர்ன்ஸை யூனோ லேர்ன் பண்ணி அது வந்து சார்ஜிங் ஸ்பீட்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட்ஸை ஸ்லோ பண்ணிடும். ஏன் ஐஃபோன் வந்து 80% to 100% வந்து சார்ஜிங் ஸ்பீட் கம்மி பண்ணுதுன்னா ஏன்னா உங்கள் பேட்டரி சைக்கிள்ஸ் பேட்டரி லாஞ்சிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட் வந்து ஐஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா செம்ம கொடூரமாக ஸ்லோவாக இருக்குங்க. ஆக்சுவலி ஐஃபோன் 15 Pro Max நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் சார்ஜ் ஃப்ரம் 0 to 100% பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 2 hours, 2 hours, 10 minutes எடுக்குதுங்க. தட்ஸ் டூ லாங். ஸோ அதனாலேயே நான் வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து அந்த ஆப்டிமைஸ் சார்ஜிங்லாம் வேண்டாம்ப்பா, நீ 100% வரைக்கும் கரெக்டாக சார்ஜ் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் பேட்டரி சைக்கிள்ஸ் அப்படின்னு இருக்கு. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சர்ன்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஸ்லோவாக சார்ஜ் ஆகும், அது ஒரு விஷயம் ஞாபகம். அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா செட்டிங்ஸில் உங்கள் ஐடி இருக்குல்ல ஆப்பிள் ஐடி, அந்த ஆப்பிள் ஐடியில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் மை போயிருங்க. ஃபைண்ட் மை ஆன் அங்கே ஆப்ஷன் இருக்கும், அந்த டாகல் இருக்கும், அந்த ஃபைண்ட் மை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஃபைண்ட் மை நெட்ஒர்க் டாகல் ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைண்ட் மை நெட்ஒர்க் வந்து கண்டிப்பாக ஆன் ஆயிருக்கணும். ஏன்னா உங்கள் ஃபோன் திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ திருட வந்து உங்கள் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுவான், சுவிச் ஆஃப் பண்ணிடுவான். ஸோ சுவிச் ஆஃப் பண்ணாலும் உங்கள் ஃபோன் வந்து டிஸ்கவரபிளாக இருக்கணும்னா இந்த ஃபைண்ட் மை நெட்ஒர்க்கை கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ திருடனை பற்றி பேசினோம் போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. திருட ஜென்ரலி வந்து ஐஃபோன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணி ஏர்ப்ளைன் மோடில் போட்டுருவான். அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆக்சுவலி கண்ட்ரோல் சென்டர் ஆக்சஸ் லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது நீங்கள் சுவிச் ஆன் பண்ண விரும்புறீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆப்ஷன் கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன ஆப்ஷன்னா கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை டாகில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐஃபோன் சில டைம் ஆப்பிள் சில டைம் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணும். அந்த டேட்டா நீங்கள் ஆப்பிள் கூட கொடுக்க விரும்பலைன்னா அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்க்குள்ளே அனலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டாகல் ஒன்று இருக்கும், அது வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் எனக்கு சொல்கிறதுக்கு இருந்தது. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் இம்பார்ட்டண்ட் ஆப்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் எது கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஆப்பிளோட டிஃபால்ட் கீபோர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலனா கண்டிப்பாக நீங்கள் கூகுளோட ஜிபோர்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிபோர்டில் ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க, ஸோ வைப்ரேஷனும் கிடைக்கும் அண்ட் ஸ்வைப் அது இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி வெரி ஹேண்டி. எஸ்பெஷலி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜிபோர்ட் இஸ் சூப்பர் ஒன் ஆப்பிள் அஸ் வெல். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து கூகுளோட ஆப்ஸ் சூப்பராக இருக்குங்க. இன்ஃபேக்ட் மேப்ஸ், டாக் ஷீட்ஸ் எல்லாமே இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். அது சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஜென்ரலாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா கூகுளோட ஆப்ஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லாம் இன்ஸ்டால்டாக இருக்காது ஐஃபோனில், நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. யூ ஹவ் டு டவுன்லோட் ஃப்ரம் தி ஆப் ஸ்டோர். சரி, ஐஃபோனோட வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட் வால்பேப்பர்ஸ் வந்து போரிங்காக தோணுச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஒன் ஃபார் வால்னு ஒரு வால்பேப்பர் ஆப் இருக்குது, நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தப்போ இட் வாஸ் சூப்பர்ங்க. அதில் இருக்க கலெக்ஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொரு ஒரு ஆப் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப், வெல்லம்னு சொல்லிட்டு VELLUM வெல்லம் வெல்லும் ஐ டோன்ட் நோ, பட் சூப்பராக இருக்கா, அதுலேயும் கலெக்ஷன் இஸ் வெரி வெரி குட். ஸோ எசென்ஷியல் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு வேணுங்கிற ஆப் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஆப்ஸ்
ஸ்டோரில் போயிட்டு கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பை த வே, எசென்ஷியல் ஆப்ஸை தவிர்த்து கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ போட போகிறோம். அதில் வந்து சம் ரியலி குட் iOS ஆப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம், அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா இங்கே கார்டில் கூட செக் பண்ணிக்கோங்க, லைவ் பண்ணோன்னே நாங்கள் இங்கே போட்டுடுறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் புது ஐஃபோனை நீங்கள் செட்டப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரோ யூசர் மாதிரி செட்டப் பண்ணிடுவீங்க. இன்ஃபேக்ட் இந்த கைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து புது ஐஃபோன் செட்டப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா இந்த வீடியோ வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இந்த வீடியோ வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வி கேன் ட்ரை இட் அவுட். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், பெஸ்ட் கேம்ஸ் அண்டர் 100 MB அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணலான்னு இருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஆர் அட்டெம்ப்ட் அட் இட். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்காக. டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் ட்ராக் அண்ட் டெக் தமிழ்.